இருந்தாலும் ஆதியோட ஃப்ரெண்ட் ஆதி கிட்ட ஒரு ட்ரக் பாக்கெட் கொடுத்துட்டு இதை பத்திரமா வச்சிரு நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிடுறாரு. அந்த டைம்ல துர்கா அங்க பப்புக்கு வராங்க. வந்து இவரை வந்து வா வீட்டுக்கு போலான்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஆனா ஆதி வந்து வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறான். இவங்க அவன் சட்டையை பிடிச்சி இழுத்து காருக்குள்ள வச்சு லாக் பண்ணிடுறாங்க. இருந்தாலும் இவங்க போய் திரும்ப காருக்குள்ள ஏறுறதுக்குள்ள டோரை ஓபன் பண்ணிட்டு ஆதி வெளியே போக ட்ரை பண்றான். துர்கா என்ன பண்றாங்கன்னா ஆதியோட கைய விலங்கோட வச்சு கார்ல லாக் பண்ணிடுறாங்க. துர்கா ஆதியை கார்ல கூட்டிட்டு வந்துட்டு இருக்கும் போது ஆதி வந்து துர்காவை திட்டுறாரு. நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்றேன், அது உனக்கு பிடிக்கலையா? நான் தான் ட்ரக்ஸ் சாப்பிட மாட்டேன்னு உனக்கு தெரியும்ல, அப்புறம் ஏன் இப்படி எல்லாம் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டே வராரு. நீ தப்பு பண்ணலனாலும் தப்பு பண்றவங்க கூட இருக்க, உன் பாக்கெட்ல இருக்க இந்த ட்ரக் உன் உடம்புக்குள்ள போகிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. நான் உன் சொந்த தம்பி எல்லாம் கிடையாது, நீ ஓவரா அட்வான்டேஜ் எல்லாம் எடுத்துக்க வேணாம் அப்படின்ற மாதிரி ஆதி பேசுறாரு. சின்ன வயசுல இருந்து நான் உன் கூடவே இருக்கேன், உன்னோட டார்ச்சர்ஸ் எல்லாம் அனுபவிச்சிருக்கேன், கூட பிறந்ததா தம்பின்னு கிடையாது, நீ என்னோட தம்பி தான் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அவங்க பேசிட்டு போயிட்டு இருக்கும் போது ஆதி சொல்றாரு, ஓகே இந்த விலங்கு அன்லாக் பண்ணிவிடு அப்படின்னு. பட் துர்கா அதை கண்டுக்கவே இல்லை. ஆதி என்ன பண்றாருன்னா துர்காவோட பாக்கெட்ல இருந்து கீயை எடுத்து ஓபன் பண்ண ட்ரை பண்றாரு. இதை பார்த்த துர்கா ஆதி கீயை எடுக்க விடாம தடுக்கிறாங்க. அந்த டைம்ல கார் கண்ட்ரோலை இழந்து அங்க இருக்கிற ஒரு பாலத்து மேல போய் மோதிடுது. துர்கா அடிபட்டு ரோட்ல விழுந்து கிடக்குறாங்க. ஆதி அந்த காருக்குள்ளேயே தான் இருக்கு. காருக்குள்ள இருந்து எப்படியாவது வெளியே வரதுக்கு ட்ரை பண்றாரு. அக்கா அக்கான்னு சொல்லி கத்திட்டே இருக்காரு. காருக்குள்ள அந்த கீ இருக்கிறத பாத்துட்டு கீ எடுத்து ஓபன் பண்ண போறாரு. கார் நகர்ந்து நகர்ந்து பாலத்துக்கு கீழே விழுந்துடுது. கரெக்டா அந்த டைம்ல பாலத்துக்கு கீழே வந்த ஒரு லாரிலேயே வந்து அந்த கார் மோதி ஆதி அதுல இறந்துடுறாரு. அந்த ஆக்சிடென்ட்ல துர்காவோட கண்ணுல கண்ணாடி பீசஸ் எல்லாம் விழுந்துடுது. அதன் மூலியமா அவங்களுக்கு கண்ணு தெரியாமையும் போயிடுது. டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா டோனர் கிட்ட சொல்லி வச்சிருக்கோம், டோனர் வந்து டொனேட் பண்ணதுக்கு அப்புறமா திரும்ப ஐ ஆபரேஷன் பண்ணி கண் பார்வை வர வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. துர்காவோட லைஃப் அப்படியே 2 வருஷம் போயிடுது. 2 வருஷத்துக்கு அப்புறம் டாக்டர் கால் பண்ணி துர்காவை ஹாஸ்பிட்டல் வர சொல்றாங்க. அவங்களும் போறாங்க. டாக்டர் அப்பதான் சொல்றாங்க, உங்களோட டோனரோட கண்ணை வந்து உங்களுக்கு வைக்க முடியாது, சோ வேற ஒரு ஐ வந்து நம்ம அரேஞ்ச் பண்ற வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. என்ன டாக்டர் சொல்றீங்க, இதுக்கு தானே 2 இயர்ஸா வெயிட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டு இருக்காங்க. ஓகே சீக்கிரமா பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரும் சொல்றாங்க. அடுத்த சீன் போலீஸ் ஸ்டேஷன்ல எஸ்ஐ மணிகண்டன் ஒருத்தர் இருப்பாரு. அவரை வந்து அவருடைய ஹையர் ஆபீசர் வந்து திட்டிட்டு இருப்பாரு. ஒரு கைதியா மணிகண்டன் கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போற வழியில அவன் எனக்கு பசிக்குது சாப்பாடு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பான். அவரும் பாவப்பட்டு சரி இட்லி வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கொடுப்பாரு. அந்த கைதி வந்து நான் சாப்பிடணும் சார், விலங்கு கழட்டி விடுங்க அப்படின்னு சொல்லுவான். இவரும் சரின்னு கழட்டி விட்டுருவாரு. அந்த கைதி என்ன பண்றான்னா அந்த இட்லி பிளேட்டை அவர் ஃபேஸ்லயே அடிச்சுட்டு அங்கிருந்து தப்பிச்சு போயிடுறான். அதனால இவர் பொறுப்பா எந்த ஒரு காரியத்தையுமே செய்ய மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன வேலையை கூட இவருக்கு கொடுக்க மாட்டாங்க. எப்பவுமே வந்து டீ வாங்கிடுவான், வடை வாங்கிடுவான் அப்படிங்கிற மாதிரி வேலையை மட்டும்தான் இவருக்கு கொடுப்பாங்க. பட் மணிகண்டன் வந்து எப்பவுமே ஃபீல் பண்ணிட்டே இருப்பாரு, ஒரு டைம் ஏதோ தப்பு நடந்துருச்சு, இருந்தாலும் நான் இந்த வேலைக்கே லாக்கி இல்லாதவன் நான் நினைச்சிட்டாங்க, எல்லாரும் கூப்பிட்டு என்ன பாராட்டி எனக்கு சல்யூட் பண்ணணும், இதுக்கு மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மணிகண்டன் யோசிச்சுட்டே இருப்பாரு. துர்கா அவங்களுடைய ஹையர் ஆஃபீஸரை மீட் பண்ணி பேசுறாங்க. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, நான் வேலையே செய்யாம மாசம் மாசம் வந்து எனக்கு சம்பளம் வாங்குறது கொஞ்சம் கில்ட்டியா ஃபீல் ஆகுது, நீங்க ஃபீல்டு ஒர்க் இல்லைனாலும் ஏதாவது ஒரு டெஸ்க் ஒர்க் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அந்த ஹையர் ஆஃபீஸர் என்ன சொல்றாருன்னா, நீங்க டிபார்ட்மெண்ட் வண்டியை எடுத்துட்டு போய் யூஸ் பண்ணதும் தப்பு, உங்க தம்பியை நீங்க வந்து அந்த காருக்குள்ள வச்சு லாக் பண்ணதும் தப்பு, இதனாலையும் தான் வந்து உங்களுக்கு இன்னும் வந்து வேலை கொடுக்காம இருக்கும், உங்களுக்கு கண்ணு தெரியாதால மட்டும் தான் இல்லைன்னு நீங்க நினைச்சுக்காதீங்க, உங்க நிலைமையை பார்த்து பாவப்பட்டு தான் வந்து உங்களுக்கு சேலரி கொடுத்துட்டு இருக்கோம், சோ அது மட்டும் தான் என்னால பண்ண முடியும் அப்படின்னு அவர் சொல்லிடுறாரு. துர்காவும் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டே அங்கிருந்து வந்துடுறாங்க. அவங்க அங்கிருந்து கிளம்பி வீட்டுக்கு போறதுக்காக வந்துட்டு இருப்பாங்க. துர்கா ஒரு டாக் வளர்த்திட்டு இருப்பாங்க, அதோட பேர் வந்து கண்ணா. சோ அதையும் வந்து கூட்டிட்டு நடந்து வந்துட்டு இருப்பாங்க. அவங்க வர வழியில ஆக்சிடென்ட் ஆகி அந்த டாகுக்கு வந்து காலில் அடிபட்டுரும். ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் அந்த நாய்க்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாம் பண்ணிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போவாங்க. அவங்க வீட்டுக்கு வந்துட்டு குக் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப வந்து அவங்களுக்கு ஒரு கால் வரும். அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, பசங்க எல்லாம் வந்து உன்னை காணோ காணோன்னு கேட்டுட்டு இருக்காங்க, நீ வந்து பாத்துட்டு போ, இங்கேயே வந்து டின்னரும் சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்லி இவங்களும் சொல்லிடுறாங்க. அடுத்த சீன்ல ஒரு அம்மா சமைச்சிட்டு இருக்காங்க. அவங்க பொண்ணோட பேர் வந்து சோஃபியா. சோஃபியா சாப்பிடுவா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இல்லமா நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட படத்துக்கு போறேன், நான் வரதுக்கு லேட் ஆகும், நான் கிளம்புறேன், டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிளம்புறா. சோஃபியா வீட்டை விட்டு வெளியே வர அவங்க வீட்டுக்கு வெளியவே வந்து ஒருத்தன் நிக்கிறான். அவனை பார்த்த உடனே சோஃபியா ஷாக் ஆகி, நீ எதுக்கு இங்க வந்த அப்படின்னு கேக்குறா. எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சா அவள்தான், நீ இங்கிருந்து போ அப்படின்றா.
இல்லை நான் போகமாட்டேன், நான் உன்னோட வீடியோ தான் பார்த்துட்டு இருந்தேன், எனக்கு ஒன்று பார்க்கணும் போலவே இருக்குது, நீ என் கூட வா, என் கார் அங்கே தான் நிற்குது அப்படின்னு சொல்லி அவன் கூப்பிடுறான். இல்லை நான் வரமாட்டேன்னு அவன் சொல்கிறான். இல்லைனா உங்கள் அம்மாட்ட சொல்லிடுவேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். சரின்னு சொல்லிட்டு இவ்வளோ நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூட போகிறான். சோஃபியா அவன் கூட காரில் போயிட்டுருக்கா, அவள் அழுதுகிட்டே இருக்கா, நீ அழுகாதான்னு சொல்லிட்டு இந்த தண்ணி குடின்னு சொல்லி அவள் வாட்டர் பாட்டில் இருக்க ஒரு தண்ணி வந்து அவன் கொடுக்குறான். அவள் அந்த தண்ணியை வாங்கி குடித்த உடனே மயக்கம் போட்டு விழுந்துடுறா. அடுத்த சீனில் சோஃபியாவோட அம்மா போலீஸ் ஸ்டேஷனில் வந்து அவங்க பொண்ணை காணும்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. எங்கே போனாங்க, எதுக்காக போனாங்க, யார் கூட போனாங்க அப்படின்னு சொல்லி வந்து போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டுருக்காங்க. எல்லா டீட்டெயில்ஸும் வாங்கிட்டு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு போங்க, நாங்கள் வந்து ஃபர்தராக என்னென்னு பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிடுறாங்க. அடுத்து துர்காக்கு ஒருத்தங்க கால் பண்ணி வர சொன்னாங்க இல்லையா, அங்கே வந்து துர்கா போகிறாங்க. அது வந்து ஒரு ஆசிரமம், அங்கே நிறைய சின்ன பசங்கள்லாம் விளையாடிட்டு இருக்காங்க. துர்கா அங்கே போன உடனேயுமே வந்து எல்லோரும் அக்கா அக்கான்னு சொல்கிறாங்க. இவன் வந்து அவங்களுக்குலாம் சாக்லேட் கொடுத்துட்டு உள்ளே போய் அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கா. அந்த ஆசிரமத்தை மேனேஜ் பண்ணுற லேடி வந்து துர்கா கூட பேசிட்டு இருக்காங்க. அவங்க துர்கா கிட்ட ஒரு ஈசி சென்சார் கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு இது உனக்காக ஆஸ்திரேலியாவிலிருந்து ஃபாதர் ஜார்ஜ் அனுப்பி வச்சாரு, யாராவது உன் பக்கத்தில் இருக்காங்களா இல்லை தூரத்தில் இருக்காங்களா அப்படின்றத இதை வச்சு நீ ஈஸியாக கண்டுபிடிச்சிக்க முடியும். யாராவது உன் பக்கத்தில் வந்தாங்கன்னா இது வந்து ஃபாஸ்ட்டாக வைப்ரேட் ஆகும், தூரத்தில் இருந்தாங்கன்னா லைட்டாக வைப்ரேட் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதனோட ஒர்க்குக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், நீ வச்சுக்கோன்னு சொல்லி அவங்க கொடுக்குறாங்க. ஒர்க்கா, அதை பற்றியெல்லாம் எதுவும் பேச வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ஆதி இருந்தது யாராலையுமே ஏற்றுக்கவே முடியல, இருந்தாலும் நீ பார்த்து இருந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ஆமாம், நான் தான் ஆதியை கொன்னேன், எனக்கு தான் அவன் மேலே கோபம், அதனால தான் நான் கொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு மாதிரி பேசுகிறாங்க. ஓகே, டென்ஷனாக தான் விடு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இவங்க வந்து கோவப்பட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. நான் வந்து ட்ராப் பண்ணுறேன்னு அந்த லேடி சொல்கிறாங்க. இருந்தாலும் துர்கா வந்து நானே போய்க்கிறேன்னு சொல்லிட்டு கோவத்தில் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. துர்கா அங்கேருந்து கிளம்பி பக்கத்தில் ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்குது, அங்கே போய் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. டாக்ஸிக்கு கால் பண்ணி கேட்குறாங்க, நான் புக் பண்ணி எவ்வளோ நேரம் ஆச்சு, ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டுருக்கேன், மழை வேறு வருது, சீக்கிரமாக வாங்கன்னு சொல்கிறாங்க. மழை வருது மேடம், அதான் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு, வந்துடுறேன் வந்துடுறேன்னு அவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் வரவே இல்லை, அந்த பஸ் ஸ்டாப்பில் இருந்து நிறைய பேர் கூட போயிட்டாங்க, ஆனால் அவங்க மட்டும் தான் தனியாக அங்கே இருக்காங்க. அந்த டைமில் அங்கே சோஃபியாவை கடத்திட்டு போன அந்த சைக்கோ கில்லர் காரில் போயிட்டுருக்கான். துர்கா தனியாக நிற்கிறத பார்த்த உடனே வண்டியை திருப்பிட்டு வரான். கார் வந்து பக்கத்தில் நின்ன உடனேயும் டாக்ஸின்னு நினச்சிட்டு துர்கா வந்து டாக்ஸி வரையும் இவ்வளோ நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவனும் வந்து இவங்களை பார்த்துட்டே வந்துட்டு மழை வந்துட்டுருக்கு மேடம், அதான் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிடுறான். இவங்களும் காரில் ஏறி உட்காந்து அவங்க கூட போயிட்டுருக்காங்க. உங்களுக்கு ரெண்டு கண்ணும் தெரியாதா அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். ஆமாம், ஒரு ஆக்சிடென்ட்டில் எனக்கு ரெண்டு கண்ணும் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. துர்கா கார் சீட்டில் இருக்கிற லெதரை தொட்டு பார்த்துட்டு இது பியூர் லெதராக இருக்குது, ப்ரீமியமாக, அமௌண்ட்லாம் அதிகமாக இல்லைன்னு கேட்குறாங்க. இல்லை மேடம், அப்படிலாம் இல்லை, சார்ஜ் ஒரே சார்ஜ் தான் அப்படின்னு அவனும் சொல்கிறான். எனக்கு முன்னாடி காரில் யாராவது மெயில் வந்தாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன்னு கேட்கும்போது ஸ்டெர்லைசர் ஸ்மெல் வருது, ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுற யாராவது தான் இருக்கணும், அதனால தான் இந்த ஸ்மெல் வருது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அவங்க அப்படி சொல்லிட்டே விண்டோ ஓப்பன் பண்ணால் சரியாயிரும் அப்படின்ட்டு விண்டோ ஓப்பன் பண்ண போகிறாங்க. வெளியே மழை வந்துட்டுருக்கு, அந்த தண்ணி வந்து அவங்க ஃபேஸில் பட்டுருது. ஓப்பன் பண்ணாதீங்க மேடம், தண்ணி பட்டுருச்சு பாருங்கள் ஃபேஸ்லாம், இந்தாங்க தொடச்சிட்டு தண்ணி குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாட்டர் பாட்டில் இருந்து தண்ணியை கொடுக்குறான். துர்கா அதை ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு ஏதோ ஒரு ஸ்மெல் வருது அப்படின்னு சொல்லிட்டு வேணாம் வேணான்னு சொல்கிறாங்க. இல்லை குடிங்க குடிங்கன்னு சொல்லி அவன் ரொம்ப கம்பல் பண்ணுறான். இல்லை எனக்கு வேணாம் வேணாம்னு அவங்களும் சொல்லிட்டே இருக்காங்க. அந்த துர்கா கிட்ட இதை சொல்லிட்டே போயிட்டு இருக்கான். அப்படியே அவன் முன்னாடி வந்துட்டு இருந்த ஒருத்தங்க மேலே காரை இடிச்சிடுறான். காரோட ஃப்ரண்ட் கண்ணாடி வந்து உடஞ்சிருது. துர்கா வெளியே வந்து என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாய் ஒன்றும் குறுக்கால் வந்துடுச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வண்டியில் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய டிக்கியை ஓப்பன் பண்ணி அங்கே கீழே விழுந்து கிடந்தவனை எடுத்து அவன் டிக்கிக்குள்ளே போடுறான். துர்கா ஃப்ரண்ட் கண்ணாடியை தொட்டு பார்த்துட்டு இத்தனை கண்ணாடி உடையிற அளவுக்கு பெரிய நாயா அது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் உள்ளே போய் உட்காருங்கன்னு அவன் சொல்கிறான். துர்காவுக்கு அவன் மேலே சந்தேகம் வந்து கால் போலீஸ்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து இவன் துர்காவை வந்து அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுறான். துர்காவும் வந்து அவனை அட்டாக் பண்ணுறாங்க. துர்கா ஃபோனை எடுத்து கால் போலீஸ்ன்னு சொன்ன உடனே போலீஸ் வந்துடுவாங்கன்னு பயந்து அவன் துர்காவை அங்கே கீழே தள்ளி விட்டுட்டு கார் எடுத்துகிட்டு ஸ்பீடாக போயிடுறான். துர்கா அவனை பற்றி கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக போலீஸ் ஸ்டேஷன் போகிறாங்க. அங்கே மணிகண்டன் தான் இருக்காரு. அவருடைய ஹையர் ஆஃபீஸர் வந்து மணிகண்டனையே வந்து கம்ப்ளைண்ட் நோட் பண்ண சொல்கிறாரு. இவங்க மணிகண்டன் கிட்ட அவனுடைய வயசு எவ்வளோ இருக்கும், அவனோட ஹைட் எவ்வளோ இருக்கும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அவரும் கம்ப்ளைண்ட்லாம் நோட் பண்ணி வைக்கிறாரு. ஓகே பாருங்கன்னு சொல்லிட்டு துர்கா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. துர்காவை கடத்திட்டு போக ட்ரை பண்ண அந்த சைக்கோ கில்லர் அவனுடைய கார்ல இருந்து துர்காவோட ஐடி கார்டு எடுக்கிறான். அதை பார்த்து அவங்க பேர் என்ன, அவங்க எந்த ஊர், அவங்க என்ன ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிறான். மணிகண்டன் துர்கா கேஸ்க்கும் காணாமல் போன சோஃபியாவோட கேஸ்க்கும் ஏதாவது லிங்க் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபைல் எடுத்து செக் பண்ணிட்டு இருக்காரு. இதை பார்த்து மணிகண்டன் கூட ஒர்க் பண்ணுற இன்னொரு போலீஸ் வந்து அவர் திட்டாரு, இதெல்லாம் உனக்கு செட் ஆகாது, இதெல்லாம் நீ பார்க்காத அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபைலை அவர்கிட்டருந்து வாங்கிட்டு போயிடுறாரு. கண்ணு தெரியாத ஒரு பொண்ணை விட்னஸாக வச்சுட்டு அவங்க கொடுக்குற கேஸெல்லாம் சீரியஸாக எடுத்துக்க முடியாது, நீங்கள் சோஃபியா கேஸை பாருங்கள் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு எல்லாருமே சோஃபியா கேஸில் தான் வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க. துர்கா கொடுத்த கம்ப்ளைண்ட்டை பற்றி எந்த போலீஸுமே விசாரிக்கல. மணிகண்டன் என்ன பண்ணுறாருனா எப்படியாவது இந்த கேஸை கண்டுபிடிச்சி ப்ரொமோஷன் வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான வேலைகள் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. மணிகண்டன் அவர் விசாரிக்கிறவங்க வீட்டெலாம் சொல்கிறாரு, ஃப்ரண்ட் மிரர் ப்ரோக்கான ஒரு டாக்ஸியை பார்த்தீங்கன்னா எனக்கு சொல்லுங்க, யார் சொல்கிறீங்களோ அவங்களுக்கு வந்து நான் 2000 ரூபீஸ் தரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. கௌதம் அப்படின்ற ஒரு டெலிவரி பாய் வந்து ஹோட்டலுக்கு ஃபுட் வாங்குறதுக்காக போயிருப்பான்.
அப்ப அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் பேசிட்டு இருக்காங்க. ஒரு ஃப்ரெண்ட் மேல ப்ரோக்கனான டாக்ஸியை பார்த்தா வந்து சொல்ல சொன்னாங்க. அப்படி ஏதாவது பார்த்து போலீஸ்ல இன்ஃபார்ம் பண்ணா 2000 ரூபீஸ் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. இவனும் அதை பத்தி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறான். மணிகண்டன் துர்காவை மீட் பண்ண போயிருப்பாரு. அங்க போயிட்டு சொல்றாரு, நீங்க ஒரு சிபிஐ ஆபீசர்னு நான் கேள்விப்பட்டேன், எனக்கு திருடனை ஓடி போய் பிடிக்க தெரியும், ஆனா திங்க் பண்ணி யோசிச்சு நான் வந்து கண்டுபிடிக்கிறதுலாம் வந்து எனக்கு கஷ்டம், இந்த கேஸ்ல நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும், ஐடியா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. துர்காவும் ஓகே ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த டைம்ல மணிகண்டனுக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கால் வருது. இந்த கேஸ் விஷயமா உங்களை பார்க்க ஒருத்தங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு துர்காவை கூட்டிட்டு அவர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராரு. அங்க அந்த டெலிவரி பாய் கிட்ட விசாரிக்கிறாங்க, அவன் பேர் என்ன அப்படின்னு கேட்கும்போது கௌதம் அப்படின்னு சொல்றான். அவன் சொல்றான், உங்க பக்கத்துல இப்படி ஒரு கார் பார்த்தேன், அவன் இடிச்சிட்டு போக ட்ரை பண்ணான், நான் கீழே விழுந்துட்டேன், அவன் போயிட்டான் அப்படின்னு சொல்றான். மணிகண்டன் வந்து கார் நம்பர் என்ன அப்படின்னு கேக்குறாரு. இல்ல நான் கார் நம்பர்லாம் சரியா நோட் பண்ணல, ஆனா அது வந்து ஒரு கார்னு மட்டும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றான். ஆனால் துர்கா என்ன சொல்கிறாங்கன்னா, அது கார் கிடையாது, டாக்ஸி, எனக்கு நல்லா தெரியும் அது டாக்ஸி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கௌதம் வந்து சொல்கிறான், இல்லை அது கார் தான், அது ஒரு ப்ரைவேட் கார் அப்படின்னு சொல்கிறான். கௌதம் சொல்கிறான், நான் தான் சொல்கிறேன்ல அது கார்னு, ஆனால் நான் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டேங்கிறீங்க, அதானே பார்த்தேன் போலீஸ்காரங்களை எப்படி பணம் கொடுப்பீங்க, பணம் வாங்கி தானே உங்களுக்கெல்லாம் பழக்கம் அப்படின்னு சொல்கிறான். மணிகண்டன் வந்து கோவம் வந்து அவனை அடித்து துரத்திடுறாரு. ஒரு கான்ஸ்டபிள் கிட்டே வந்து டீட்டெயில்ஸ் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. அவனும் டீட்டெயில்ஸை கொடுத்துட்டு கிளம்பிடுறான். நான் அவங்கள ட்ரா பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மணிகண்டன் துர்காவை ஜீப்பில் வச்சு கூட்டிகிட்டு போகிறாரு. கௌதமும் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வெளியே வந்து அவன் ஸ்கூட்டி எடுத்துகிட்டு கிளம்புறான். அந்த டைமில் ஓரமாக இருந்து அந்த சைக்கோ கில்லர் வந்து இவங்க ரெண்டு பேரும் அங்கே போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து போகிறத பார்க்குறான். துர்காவும் மணிகண்டனும் எப்படியாவது அந்த கல்பிட்டு கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏரியாவுக்கு வர அந்த டாக்ஸி டிரைவர் எல்லாம் நேரில் மீட் பண்ணி போய் மணிகண்டனுக்கு பேசுகிறாரு. அவர் அவங்க கூட பேசுகிறத ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்துட்டு துர்கா கிட்டே கொடுக்குறாரு. இவங்களா இவங்களா அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸ் வச்சு துர்கா வந்து சொல்கிறாங்க. அப்படி செக் பண்ணும்போது எந்த டிரைவரோட வாய்ஸுமே வந்து அந்த கல்பிட்டோட வாய்ஸ் கூட மேட்ச் ஆகலை அப்படின்னு சொல்லி துர்கா சொல்கிறாங்க. அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு மணிகண்டன் கேட்குறாரு. அப்போ தான் துர்கா சொல்கிறாங்க, மேபி அது டாக்ஸியாக இல்லாமல் அது ஒரு ப்ரைவேட் காராக கூட இருக்கலாம் இல்லையா, நீங்கள் கௌதம்க்கு கால் பண்ணுங்கள், ஃபர்தராக என்னென்னு பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு துர்கா சொல்கிறாங்க. ஆனால் மணிகண்டன் வந்து இல்லை அவனுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது, சின்ன பையன், அவன் சொல்கிறதெல்லாம் நம்ம கேட்க வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் அவனுக்கு கால் பண்ணலன்னா திருமணம் உங்களுக்கு இந்த கேஸில் ஹெல்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு மணிகண்டனும் வந்து கௌதம்க்கு கால் பண்ணுறாரு. அந்த டைமில் கௌதம் நைட்டு ஒர்க்லாம் முடிச்சுட்டு அவங்க வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்கான். கௌதம் ஃபோனில் அவன் ஃப்ரெண்டு கூட பேசிகிட்டே போயிட்டு இருக்கான். இவங்களும் கால் பண்ணுறாங்க. ஸ்பீக்கிங் டு சம்மன் எல்ஸ்ன்னு வருது. மணிகண்டன் சரி அப்புறமா கூப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த சைக்கோ கில்லர் கௌதமை ஃபாலோ பண்ணி போயிட்டே இருப்பான். ஒரு டைமில் வந்து யாருமே இல்லாத இடத்துக்கு போன உடனே அவனை துரத்த ஆரம்பிச்சிருவான். கௌதமும் வந்து ஓடிட்டே இருக்கான். இருந்தாலும் இவனும் வந்து விடாமல் துரத்திட்டே இருக்கான். கௌதம் ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சிக்கிறான். அந்த டைமில் மணிகண்டன் வேற கால் பண்ணிடுறாரு. ஃபோன் ரிங் அடிக்கிற சவுண்டும் கேட்குது. இவன் வந்து கட் பண்ணி விட்டுறான். அந்த சைக்கோ கில்லர் அங்கே இருக்கானா இல்லையான்னு சொல்லிட்டு கௌதம் எட்டி பார்க்குறான். அவன் அங்கே காணும். தப்பிச்சு போயிடலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து திரும்ப ஓடி வரான். அவன் வந்துட்டு இருக்கும்போது கௌதம் அங்கே இருக்கிற செங்கலாலேயே வந்து தலையிலேயே அந்த சைக்கோ கில்லர் அடிச்சிடறான். அடித்து அங்கே இருக்கிற ஒரு குப்பை தொட்டியில் வந்து கௌதமை போட்டுடுறான். அந்த ஏரியாவில் இருக்க ஒரு லேடி குப்பையை போடுறதுக்காக குப்பை தொட்டி பக்கத்தில் வராங்க. அங்கே வரும்போது கௌதம் அதுக்குள்ளே இருக்கிறத பார்த்துட்டு ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணுறாங்க. மணிகண்டனும் திரும்ப திரும்ப கௌதமுக்கு கால் ட்ரை பண்ணிட்டே இருக்காரு. மணிகண்டனும் திரும்ப திரும்ப கௌதமுக்கு கால் ட்ரை பண்ணிட்டே இருக்காரு. துர்கா சொல்கிறாங்க, நம்ம கௌதமோட வீட்டுக்கே போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு கௌதமோட ஏரியாவுக்கு வராங்க. அங்கே வந்து பார்த்தா ரொம்ப கூட்டமாக இருக்குது. என்னன்னு பார்த்தா அங்கே கௌதம் வந்து குப்பை தொட்டியில் இருக்கான். மணிகண்டனும் துர்காவும் அவனை எடுத்துகிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துறாங்க. நைட்டு ஃபுல்லாக முழிச்சிருந்து துர்கா பக்கத்துலேயே இருந்துட்டு அவனை பார்த்துக்கிறாங்க. துர்காவோட இறந்து போன தம்பி ஆதியோட வாய்ஸ் மாதிரியே கௌதமோட வாய்ஸும் இருக்குது அப்படின்றதுனால துர்காவுக்கு வந்து கௌதமும் ரொம்ப பிடிச்சிருக்கும். ஆனால் கௌதமுக்கு வந்து துர்காவை பிடிக்கல. நான் சொல்லும் போதே கேட்டிருந்தா ஆகுமா, இப்போ வந்து தப்பு தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்து நான் இந்த நிலைமையில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு துர்காவை திட்டுறான். துர்கா அங்கேருந்து வெளியே வந்து உட்காந்துட்டு மணிகண்டன் கிட்ட சொல்கிறாங்க. துர்கா சொல்கிறாங்க, இனிமேல் இந்த கேஸில் வந்து நான் இன்வால்வ் ஆக மாட்டேன், நீங்களே பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டே நான் விலகி இருந்தேன்னா அது நீங்கள் டாக்ஸி இல்லை கார் தான் சொல்லிட்டாவது நீங்கள் அதாவது தேடி முயற்சி பண்ணியிருப்பீங்க. நான் டாக்ஸி தான் அப்படின்னு சொன்னது மூலியமாக இப்போ கௌதமுக்கு வேறு இப்படி ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இல்லை மேடம், உங்களுடைய ஹெல்ப் எனக்கு தேவை, நீங்கள் வந்து இந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க, அவன் சின்ன பையன் ஏதோ பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. மணிகண்டன் துர்காவுக்கு அவங்க சாப்பிடவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டீ வாங்கி கொடுக்குறாரு. அப்போ ஒரு வாட்டர் பாட்டில் தண்ணி எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாரு. அப்போ துர்கா சொல்கிறாங்க, அவன் இதே மாதிரி தான் வாட்டர் பாட்டில் கொடுத்து தண்ணி குடிங்க குடிங்கன்னு சொல்லிட்டே இருந்தான். ஆனால் அதில் ஏதோ ஒரு ஸ்மெல் வந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் வேணான்னு சொன்னேன், ஆனால் இருந்தாலும் அவன் தண்ணி குடிக்க சொல்லி என்னை கம்பல் பண்ணிகிட்டே இருந்தான், அதில் ஏதோ ஒன்று கலந்துருக்கணும், அதனால தான் அப்படி சொல்லியிருக்கான் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. துர்கா மணிகண்டன் கிட்ட பேசிட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. அவங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து ஒரு கால் வருது. அந்த கால் யார்கிட்ட இருந்து அப்படின்னா அந்த சைக்கோ கில்லர் தான் வந்து கால் பண்ணுறான். அவன் வாய்ஸை கேட்ட உடனேயுமே வந்து துர்கா சொல்கிறாங்க, ஏன் வந்து நீ அவனை அடித்த அப்படின்னு சொல்லிட்டு. அவன் மட்டும்தான் என்னை பார்த்துருக்கான், அதனால தான் அவனை கொல்றதுக்காக அடித்தேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். அவனை அடித்து கொண்டுட்டு அடுத்து உங்ககிட்ட தான் வருவேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். எங்களை நீ எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு துர்கா சொல்கிறாங்க. நான் அவனோட சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்கிறான்.
உடனே துர்கா கௌதம்க்கு கால் பண்றாங்க. கால் பண்ண உடனே துர்கான்னு தெரிஞ்ச உடனே கௌதம் வந்து காலை கட் பண்ணிடுறான். எஸ்ஐ மணிகண்டனுக்கு கால் பண்றாங்க, அவருடைய போன் நம்பரும் வந்து நாட் ரீச்சபிள் இருக்கு, அதனால கான்டாக்ட் பண்ண முடியல. துர்கா என்ன பண்றாங்கன்னா உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போறாங்க. கௌதம் கிட்ட போய் நான் கிட்ட பேசணும், வெயிட் பண்ண வெயிட் பண்ணு சொல்றாங்க. ஆனா கௌதம் வந்து அவங்களை கண்டுக்காம அங்கிருந்து போயிடுறான். கௌதம் வண்டி எடுக்கிறதுக்காக வெளியே வர அப்பவும் துர்கா ஃபாலோ பண்ணிட்டே வந்து வெயிட் பண்ணு சொல்றாங்க. ஆனா கௌதம் வந்து அப்பவும் கண்டுக்காத மாதிரியே தான் இருக்கான். கௌதம் கூட இருந்த அவன் ஃப்ரெண்டு வந்து, கௌதம் தானே இங்க தான் இருக்கான், நீங்க என்ன சொல்லணுமோ சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. மணிகண்டன் வர வரைக்கும் நீ இங்கேயே வெயிட் பண்ண, இப்போ போகாத, அவன் உன்னை தேடிட்டு இருக்கான் அப்படின்னு துர்கா சொல்றாங்க. ஆனா கௌதம் வந்து நீ மட்டும் தேடி வராம இருந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறான். கௌதமும் அவனுடைய ஃப்ரெண்டும் ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க வந்துட்டு துர்காவும் வராங்க. அவங்க வந்து ஆனா அவங்கள பாக்குறதுக்காக வரல, அவங்க ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நுங்கமாக்கம் போற ட்ரெயின் வந்த உடனே அவங்க அதுல ஏறி போய் உட்காந்துக்கிறாங்க. ட்ரெயின்ல இவங்க போய் ஏறி உட்காந்த உடனே அதே ட்ரெயின்ல அவங்க பக்கத்துலயே அந்த சைக்கோ கில்லர் இருக்கிறத இவன் பாக்குறான். கௌதம் பார்த்த உடனே துர்காக்கு கால் பண்ணிட்டு, நான் பேசுறதை மட்டும் நீங்க கேளுங்க, எதுவும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, உங்க பக்கத்துலதான் அவன் இருக்கான், ஜாக்கிரதையா இருங்க, போனை கட் பண்ணிட்டு நீங்க வீடியோ கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்றான். துர்காவும் காலை கட் பண்ணிட்டு வீடியோ கால் பண்றாங்க. போனை வந்து லெப்ட்ல காட்டுங்க ரைட்ல காட்டுங்கன்னு சொல்லிட்டு இவன் சொல்லிட்டு இருக்கான். துர்காக்கு ஆப்போசிட்லயே வந்து அந்த சைக்கோ கில்லர் உட்காந்துட்டு இருப்பான். அவன் உங்க ஆப்போசிட்ல தான் உட்காந்துட்டு இருக்கான், நீங்க பார்த்து பத்திரமா இருங்க, அடுத்த ஸ்டாப்ல ட்ரெயின் நிற்கும் போது நீங்க இறங்கி அப்படின்னு சொல்றான் அதே மாதிரி துர்காவும் வந்துட்டு சொல்ற மாதிரியே கேட்டு பண்றாங்க. துர்கா இறங்கி நடந்து போயிட்டு இருக்காங்க. அந்த சைக்கோ கில்லரும் துர்காவை ஃபாலோ பண்ணியே வந்துட்டு இருக்கான். இப்படி போங்க அப்படி போங்கன்னு சொல்லிட்டு கௌதமும் வந்து வழி சொல்லிட்டே இருக்கான். அவங்க கீழே விழும்போது டாக்க புடிச்சிருந்து அந்த கைப்பிடியும் வந்து கீழே விட்டுறாங்க. அந்த டாக்கு வந்து வேற எங்கேயோ ஓடி போயிடுது. கௌதம் சொல்றான் அக்கா உங்களுக்கு ஆப்போசிட்ல வந்து ஒரு மால் இருக்கு, நீங்க அதுக
அதே மாதிரி வந்து துர்காவும் வந்து அந்த மால்குள்ளே போயிட்டு லிஃப்ட்டை ஓப்பன் பண்ண போகிறாங்க. அவங்க லிஃப்ட்டை ஓப்பன் பண்ணி உள்ளே போகிறது பார்த்த உடனே அந்த சைக்கோ கில்லரும் வந்துட்டு அவங்கள ஃபாலோ பண்ணி போய் அந்த லிஃப்ட்டுக்குள்ளே போயிடுறான். துர்காவோட கழுத்துலேயே அவன் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு விடுறான். துர்கா அப்படியே மயங்கி விழுந்துடுறாங்க. அந்த டைமில் துர்காவோட டாக் அங்கே வந்து அந்த சைக்கோ கில்லரை வந்து கடிச்சு வச்சிருது. அவன் அந்த டாகை அடிச்சே கொன்னுடுறான். லிஃப்ட்டு மூவ் ஆகி வேறு ஒரு ஃப்ளோரில் போயிட்டு நிற்குது. அங்கே வேலை செஞ்சுட்டு இருந்த ஒரு லேடி வந்து துர்கா மயங்கி இருக்கிறத பார்த்துட்டு ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணி அவங்கள ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்துறாங்க. அந்த மால்க்கு வெளியிருந்த கேமராவை பார்த்துட்டு அவன் எப்படி இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கெச் ஆர்டிஸ்ட்டை கூப்பிட்டு ட்ரா பண்ண சொல்கிறாங்க. துர்கா கண்ணா ஓப்பன் பண்ணி பார்த்த உடனே கண்ணா கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு தேடுறாங்க. பக்கத்தில் இருந்த கௌதம் சொல்கிறான், கண்ணா உன்னை காப்பாற்றிட்டான் ஆனால் இறந்துட்டான் அப்படின்ற விஷயத்த வந்து சொல்கிறான். துர்கா அவங்க டாக்கை நினச்சி கத்தி கத்தி அழுகிறாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் ஸ்கெச் பண்ணிட்டு இருந்த அந்த ஆர்டிஸ்ட் வந்துட்டு கரெக்டாக வந்து அவனுடைய ஃபேஸை ட்ரா பண்ணி கொடுத்துட்றாரு. போலீஸ் ஸ்டேஷனில் அந்த சைக்கோ கில்லருடைய ஃபேஸை வந்து கரெக்டாக ஸ்கெச் ஆர்டிஸ்ட் வந்து ட்ரா பண்ணி கொடுத்துட்றாரு. அந்த டைமில் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்லேருந்து மணிகண்டனுக்கு கால் வருது. அந்த சைக்கோ கில்லர் துர்காக்கு போட்ட இன்ஜெக்ஷன் ஒரு ப்ரொபோஃபோல் இன்ஜெக்ஷன். அது வந்து குயிக்காக மயக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று, ஹாஸ்பிட்டலில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்கும், வெளியே வந்து எங்கேயும் கிடைக்காது அப்படின்னு சொல்லி அந்த ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்லேருந்து சொல்கிறாங்க. அப்போ துர்கா வந்து மணிகண்டன் கிட்ட சொல்கிறாங்க. அப்போ துர்கா மணிகண்டன் கிட்ட சொல்கிறாங்க, நம்ம தேடுற கல்ப்ரீட் வந்து ஒரு டாக்டராக தான் இருக்கணும். டாக்டர் ஹாஸ்பிட்டலில் சொன்னாங்க அவன் என்னுடைய சர்விக்கல் நர்வில் தான் வந்து இன்ஜெக்ஷன் பண்ணியிருக்கான். அது மட்டும் இல்லாமல் அந்த காரில் வந்து ஸ்டெர்லைசர் ஸ்மெல் வந்துச்சு. அப்போ கண்டிப்பாக அவன் வந்து ஒரு டாக்டராக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்க. அந்த கல்ப்ரீட் ஒரு கைனகாலஜிஸ்டாக இருக்கான். ஒரு லேடிக்கு அவன் டெலிவரி பார்த்துட்டு அவனோட ரூமுக்கு வரான். அப்போ அவனுடைய ஏஜென்ட் ஒருத்தனும் அவன் கூட ஒரு பொண்ணும் இருக்காங்க. அந்த பொண்ணு சொல்கிறா 30 days தான் ஆகுது, எப்படியாவது அபார்ட் பண்ணணும், எங்கள் வீட்டில் தெரிஞ்சதுன்னா எனக்கு ஒன்றே போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அந்த ஏஜென்ட் சொல்கிறான், வந்து நான் அமௌண்ட்லாம் வாங்கிட்டேன், சீக்கிரமாக பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறான். போலீஸ் ஸ்டேஷனில் அந்த கல்பிட்டுடைய ஃபோட்டோவை வச்சு எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் சென்ட் பண்ணி அந்த கல்பிட்டை கண்டுபிடிக்க சொல்லி சொல்கிறாங்க. மணிகண்டனோட ஹையர் ஆஃபீஸர் சொல்கிறாரு, நீ வந்து இந்த கேஸில் வந்து இன்வால்வ் ஆக வேணாம், நீ எப்படி சொதப்புவேன்னு எல்லாருக்குமே தெரியும், இது வந்து பெரிய கேஸ் இதையும் சொதப்பி விட்டுறாத அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். ஆனால் மணிகண்டன் வந்து எப்படியாவது இந்த கேஸில் வந்து நம்ம சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாரு. இருந்தாலும் ஃபீல் பண்ணாலும் வந்து துர்கா கிட்ட சொல்லிட்டு இருப்பாரு, யார் வந்து இந்த கேஸை வந்து ஹேண்டில் பண்ணால் என்ன, நமக்கு தேவை அவனை பிடிக்கணும், அதுதானே நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ துர்கா சொல்கிறாங்க, மிஸ் ஆன அந்த சோஃபியா பொண்ணு வந்து அவள் ஃப்ரெண்டு ரேணுகா கூட தானே போகிறதா சொன்னான், நம்ம ரேணுகா வீட்டுக்கு போகிறோம், அங்கே வந்து சோஃபியாவோட அம்மாவே வர சொல்லிருங்க, அங்கே போய் இன்வெஸ்டிகேஷன் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. ரேணுகாவோட வீட்டுக்கு போயிட்டு இவங்க விசாரிக்கிறாங்க. ரேணுகா என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கும் இதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, எனக்கு எதுவுமே தெரியாது, என்னை விட்டுருங்க, எங்கள் அம்மா வந்து என்னை திட்டுவாங்க, இங்கே கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ துர்கா சொல்கிறாங்க, உனக்கு எது தெரிஞ்சாலும் சொல்லு, பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன், நீ எந்த பிரச்சனையிலையும் மாட்டிக்காத மாதிரி நான் பார்த்துக்கிறேன், நம்ம ஃப்ரெண்டுக்கு வந்து நம்ம உண்மையாக இருக்கலாம், ஆனால் அந்த உண்மையாக இருக்கிறது வந்து நம்ம ஃப்ரெண்டோட உயிருக்கே ஆபத்தாக இருக்கக்கூடாது, அதனால் நீ சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ ரேணுகா சொல்கிறா, சோஃபியா வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்தா,
அப்போ ரேணுகா சொல்றா, சோஃபியா வந்து பிரெக்னண்டா இருந்தா லீகலா வந்து நாங்க அபார்ட் பண்ண முடியாது அப்படின்றதுனால ஒரு ஏஜென்ட் மூலமா டாக்டர் அரேஞ்ச் பண்ணி அவளுக்கு வந்து அபார்ட் பண்றதுக்கு பிளான் பண்ணிருந்தோம். இந்த விஷயத்தையெல்லாம் ரேணுகா சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா அந்த டாக்டர் யாரும் தெரியுமா, காட்ட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு துர்கா கேக்குறாங்க. எனக்கு டாக்டர் எல்லாம் யாரும் தெரியாது, ஆனா அந்த ஏஜென்ட்ட மட்டும் தெரியும் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. அப்ப துர்கா ரேணுகா கிட்ட சொல்றாங்க, நீ பிரெக்னண்டா இருக்க அப்படின்னு சொல்லி அந்த ஏஜென்ட்க்கு கால் பண்ணி சொல்லு, சோஃபியாக்கு அபார்ட் பண்ண அதே டாக்டரை போய் மீட் பண்ணணும்னு சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப மணிகண்டன் சொல்றாரு, யாரும் தெரியாத ஒரு பொண்ணை வந்து நம்ம இதுல இன்வால்வ் பண்ண வேணாம், இது வரைக்கும் போன பொண்ணுங்களே வந்து திரும்பி வரல, சோ நம்ம ரிஸ்க் எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஓகே அப்ப நானே போறேன்னு சொல்லி துர்கா சொல்றாங்க. ரேணுகா துர்காவை அந்த ஏஜென்ட்டை மீட் பண்ணுறதுக்காக கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த ஏஜென்ட்டும் துர்கா கிட்ட அமௌண்ட் வாங்கிட்டு துர்காவோட கண்ணில் துணியை கட்டிட்டு அவங்கள ஒரு காரில் ஏற்றி அந்த டாக்டர் இருக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறான். அங்கே போய் விட்டுட்டு நான் ஒரு 1 hour வந்துடுறேன், அந்த டாக்டர் வந்து 10 minutes வந்துடுவாங்க, நீ இங்கேயே வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அங்கே விட்டுட்டு போகிறான். துர்கா அந்த சைக்கோ கில்லரை மீட் பண்ண போகிற டைமில் கௌதமும் மணிகண்டனும் போலீஸை கூப்பிட்டுட்டு அந்த இடத்துக்கு வந்து அவனை பிடிக்கிற மாதிரி தான் பிளான் பண்ணியிருப்பாங்க. மணிகண்டன் வந்து இந்த விஷயத்தையெல்லாம் ஹையர் ஆஃபீஸர் கிட்ட சொல்லி ஒரு 10 பேரை வந்து கூட அனுப்ப சொல்லி சொல்லுவார். ஹையர் ஆஃபீஸரும் ஓகே அனுப்புறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாரு. கௌதமும் வந்து துர்கா அந்த காரில் ஏறினதுக்கு அப்புறமா அந்த ஏஜென்ட்டோட காரை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருப்பான். இப்போ போகிற வழியில் கௌதம் வந்து ஹெல்மெட் போடாதனால ஒரு டிராஃபிக் போலீஸ் வந்து கௌதமோட வண்டியை வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுப்பாரு. ஒரு மினிஸ்டரோட வீட்டில் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு போலீஸ் எல்லாம் வந்து அங்கே போயிடுவாங்க. மணிகண்டன் வந்து இங்கே வர சொல்லி கேட்பாரு, ஆனால் வந்து மினிஸ்டர் தான் முக்கியம், அதுக்கப்புறம் இது முடிச்சுட்டு அங்கே போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் சொல்லுவாங்க. நம்ம அங்கே போனினா துர்காவை அவன் ஏதாவது பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லி மணிகண்டன் சொல்கிறாரு. இப்போ ஆஃபீஸர் வந்து நீங்கள் அப்போ அந்த பொண்ணு அங்கே போவானான்னு சொல்லியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் யார் வேணால் நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மணிகண்டன் அங்கேருந்து கிளம்பி வந்துடுறாரு. கௌதம் அந்த டைமில் துர்காவுக்கு கால் பண்ணுறான். கௌதம் துர்காவுக்கு ஃபோன் பண்ணுறான், ஃபோனில் பேசக்கூடாதுன்னு சொல்லி அந்த ஏஜென்ட் வந்து துர்காவோட ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணி வாங்கி வச்சுக்கிறான். கௌதம் மணிகண்டனுக்கு கால் பண்ணி சொல்கிறான், அந்த டிராஃபிக் போலீஸ்கிட்ட கொடுத்து இந்த மாதிரி விஷயத்த சொன்ன உடனே அவரும் விட்டுடுறாரு. இவனும் வந்து திரும்ப கிளம்பிடுறான் அங்கேருந்து. கௌதம் என்ன பண்ணுறான்னா, அவன் ஃப்ரெண்ட்ஸோட வாட்ஸ்அப் குரூப்பில் அந்த ஏஜென்ட்டோட காரை ஃபோட்டோ எடுத்து அனுப்பி இந்த காரை வந்து எங்கே பார்த்தாலும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறான். கௌதம் திரும்ப திரும்ப துர்காவுக்கு கால் ட்ரை பண்ணிட்டே இருக்கான், ஆனால் ஃபோன் சுவிச் ஆஃப்னே தான் வருது. அந்த ஏஜென்ட் வந்து துர்காவை அங்கே விட்டுட்டு கிளம்பிடுறான் இல்லையா, அங்கே ஒரு லேடி இருக்காங்க, அந்த லேடி வந்து துர்காவை கூட்டிகிட்டு போய் சார் வந்துடுவார், இங்கேயே வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ரூமில் கூட்டிட்டு போய் உட்கார வைக்கிறாங்க. அந்த ரூம்குள்ளே சைக்கிள் கில்லர் வந்து ஒன்றையும் சொல்கிறான், நீங்கள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கோங்க, நான் திரும்பி நின்னுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். இந்த இடத்த சுற்றியும் போலீஸ் இருக்காங்க, இப்போ உன்னை அரெஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு துர்கா சொல்லிட்டே போலீஸ் போலீஸ்னு கத்துறாங்க. மணிகண்டன் கௌதம்னு சொல்லிட்டு கத்திட்டே இருக்காங்க, ஆனால் அங்கே யாருமே வரல. அந்த சைக்கிள் கில்லர் என்ன பண்ணுறான்னா, வெளியே போய் வந்து டோர்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்குறான், விண்டோலாம் ஓப்பன் பண்ணி யாராவது அங்கே இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான், ஆனால் அங்கே யாருமே இல்லை. திரும்ப துர்கா இருந்து அதே ரூம்குள்ளேயே வந்துட்டு இவன் என்ன பண்ணுறான்னா, அவங்கள வந்து செட்யூஸ் பண்ண ட்ரை பண்ணுறான். துர்கா வந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுறாங்க, துர்காவும் வந்து அவனை அடிக்கிறாங்க, அவனும் வந்து துர்காவை அட்டாக் பண்ணுறான். துர்கா அவங்க வாட்ச்குள்ளே வச்சுருந்த ப்ரொப்போஃபோல் இன்ஜெக்ஷன் எடுத்து அவன் கழுத்திலேயே வந்து குத்திடுறாங்க. என்ன பார்க்குற, உனக்கு கொடுத்தது திருப்பி நான் உனக்கே கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி துர்கா சொல்கிறாங்க. அவன் துர்காவோட தலையிலேயே வந்து அடிச்சிட்டதுனால அவங்களுக்கும் வந்து ஒரு மாதிரி இருக்கும், மயக்க வர மாதிரி இருக்கும், அவங்களும் வந்து உட்காந்துட்டு இருப்பாங்க. கரெக்டாக அந்த டைமில் வந்து கௌதம் வந்து அவங்கள காப்பாற்றிடுவான். இந்த சைக்கோ கில்லரையும் வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு கூட்டிட்டு போயிடுவாங்க. ஐஜி அந்த சைக்கோ கில்லரை கூட்டிட்டு போயிட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க. அப்போ தான் வந்து அவன் சொல்கிறான், 2 வருஷத்துக்கு முன்னாடி அவனுக்கு மேரேஜ் ஆகிட்டதாகவும் அவன் ஒரு டாக்டராக இருந்து பொண்ணுங்களுடைய பாடி பார்ட்ஸ்லாம் பார்த்து பழகிட்டதுனால அவனுக்கு வந்து அவன் ஒய்ஃப் கிட்ட வந்து அந்த ஒரு செக்ஸ் ஃபீல் வரல. அவன் ஒய்ஃப் நான்சிக்கிட்டையும் இந்த விஷயத்த சொல்லி இப்படி தான் வந்து நம்ம குழந்தை பெற்றுக்கணும்னு கிடையாது. அவன் ஒய்ஃப் நான்சிக்கிட்டையும் இந்த விஷயத்த சொல்லி இப்படி தான் நம்ம குழந்தை பெற்றுக்கணும்னு கிடையாது, அதுக்கு நிறையா வழி இருக்குது, நம்ம அதை ஏதாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அவனோட வீட்டில் வந்து அவன் கேமரா ஃபிக்ஸ் பண்ணி அவன் ஒய்ஃப் எப்போ போகிறா எப்போ வரா அப்படின்னு சொல்லிலாம் பார்க்க ஆரம்பித்தான். அவன் ஒய்ஃப் மேலே அவனுக்கு அதிகமாக சந்தேகம் வரவும் ஆரம்பிச்சிருச்சு. ஒரு டைம் அவன் ஒய்ஃப் வந்து காலையில் போயிட்டு ஈவினிங் தான் வரதை பார்த்துட்டு அவன் வீட்டுக்கு வந்துட்டு அவன் ஒய்ஃப் கிட்ட வந்து கேட்குறான். அவனோட ஒய்ஃப் நான்சி வந்து கேட்குறான், நீ என்ன சந்தேகப்படுறியா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இவன் சொல்கிறான், சந்தேகம்லாம் இல்லை, எனக்கு மேலே வந்து பொசசிவ் அதிகமாக இருக்குது, அதனால தான் இப்படிலாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். எனக்கு டிவர்ஸ் வேணும் அப்படின்னு நான்சி கேட்குறா. அப்போ இவன் நான்சி கூட சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அவளுடைய தலை வந்து ஒரு ஆணியில் பட்டு அவள் கீழே விழுந்து இறந்துடுறா. அப்போ தான் அவனுக்கே தெரியுது அவனுக்கு வந்து பயஸ்டோஃபீலியா இருக்குது, அதாவது என்னென்னா பேரோஃபிலிக் டிசார்டர். அவனுக்கு நார்மலாக ஒருத்தவங்க கூட ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்க பிடிக்காது, ஆனால் அவங்கள அடித்து கொடுமை பண்ணி அவங்க அந்த வழியோடு இருக்கும்போது தான் வந்து அவனுக்கு அந்த ஃபீல் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அவன் இதெல்லாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா அந்த 12 பொண்ணுகளையும் எங்கே வந்து அவன் அடைச்சி வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. லான்சியே இங்கே தான் இருக்கா, அவன் இன்னும் சாகலை அப்படின்னு அவன் சொல்கிறான். எங்கே இருக்கா அப்படின்னு கேட்கும்போது அவனுடைய பர்ஸ் எடுத்துகிட்டு வர சொல்கிறான். அவன் பர்ஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. அப்போ நான்சியும் அவனும் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ காட்டுறான். அவனும் அவன் ஒய்ஃபும் இருந்த ஃபோட்டோவை காட்டுறான். அந்த ஃபோட்டோவில் இருக்கிறவங்க வந்து துர்கா மாதிரியே இருக்காங்க, அதாவது துர்காவோட ஃபேஸும் அவனோட ஒய்ஃப் நான்சியோட ஃபேஸும் வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது. அவளை கூப்பிடுங்க நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். சரின்னு சொல்லிட்டு துர்காவும் உள்ளே வராங்க. நான் வந்துட்டேன்ல சொல்லு அப்படின்னு துர்கா கேட்குறா. அப்போ வந்து போலீஸ்கிட்ட அவன் சொல்கிறான், இவன் கூட வந்து எனக்கு 5-star ஹோட்டலில் ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுங்க, அப்போ தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அப்போ துர்கா சொல்கிறான்,
சொல்றாங்க, இவனையெல்லாம் கேட்டா இவன் சொல்ல மாட்டான், இவனை வந்து நீங்க ஜெயில மட்டும் கொண்டு போய் போட்டுறாதீங்க, இவனை வந்து கொடூரமான முறையில வந்து கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு துர்கா சொல்லிட்டு அங்கிருந்து எந்திரிச்சு போயிடுறாங்க. அவனோட ஹாஸ்பிட்டல் வீடு இந்த மாதிரி எங்கேயாதான் வந்து அந்த பொண்ணுகளை அடைச்சி வச்சிருக்கணும். சோ அந்த இடத்துல போய் தேட சொல்லி ஐஜி சொல்றாரு. போலீஸும் போய் அங்கெல்லாம் தேடுறாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல அவனை அடைச்சி வச்சிருக்காங்க. அப்ப அவன் வந்து மணிகண்டன் கிட்ட சொல்றான், நாளைக்கு ஹெட் நியூஸ்லயே வந்து என்ன பத்தி தானே இருக்கும், ஹேஷ்டாக்ல என்னோட பேர் தான் ட்ரெண்டிங்ல இருக்கும், இதெல்லாம் எனக்கு தேவையா, இதெல்லாம் நான் பாக்கணுமா அப்படின்னு சொல்றான். அப்படி சொல்லிட்டே ஜெயில இருக்கிற கம்பியில போய் வந்து அவன் தலையை அவனே அடிச்சுக்கிறான். முன்னாடி தலையை வந்து அடிச்சுக்கிறான், அதுக்கப்புறம் பின்னாடி தலையும் போய் அவன் அடிச்சுக்கிறான். மணிகண்டன் வந்து ஜெயில் டோர் ஓபன் பண்ண போறாரு. ஆனா மத்த கான்ஸ்டபிள்ஸ் எல்லாம் இல்ல வேணாம் ஓபன் பண்ணாதுன்னு சொல்லிடுறாங்க. இவன் பின்தலையும் முன்தலையும் வந்து மாத்தி மாத்தி அடிச்சுட்டே இருக்கான். மயங்கி வந்து கீழே விழுந்துடுறான். மணிகண்டன் வந்து டோரை ஓபன் பண்ணி பக்கத்துல போய் நின்னுட்டு கண்ணை வச்சுட்டே போய் பாக்குறாரு. ஒரு கான்ஸ்டபிள வர சொல்லி அவனுக்கு மூச்சு இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ண சொல்றாரு. அந்த கான்ஸ்டபிள் வந்து அவனுக்கு மூச்சு இல்ல அப்படின்னு சொல்றாரு. மணிகண்டன் வந்து பக்கத்துல போய் அவனுக்கு மூச்சு இருக்கான்னு சொல்லி செக் பண்ண போறாரு. அப்ப இவன் என்ன பண்றானா, மணிகண்டனையும் அங்க இருக்கிற மத்த போலீஸையும் வந்து கான்ஸ்டபிள்ஸையும் வந்து அடிச்சு அட்டாக் பண்ணிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகி வந்துடுறான். அங்கிருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி அங்கிருந்து ஜெயில் டோர்லயே மணிகண்டனுடைய தலையில வந்து படுற மாதிரி நல்லா அடிச்சு அவரை கொன்னுடுறான். அவருடைய பாக்கெட்ல இருந்து அவருடைய போனையும் எடுத்துட்டு கிளம்பிடுறான். கௌதமும் துர்காவும் ஆசிரமத்துக்கு போறாங்க. துர்கா சொல்றாங்க, இன்னைக்கு நைட் வந்து நான் இங்கதான் ஸ்டே பண்ண போறேன் அப்படின்னு சொல்றாங்க. பசங்கள்லாம் எங்க அப்படின்னு கேட்கும்போது பசங்கள்லாம் ஏற்காடு வரைக்கும் ஒரு ட்ரிப் போயிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஆசிரமத்தை மேனேஜ் பண்ற லேடி வந்து கௌதம் கிட்ட சொல்றாங்க, துர்கா வந்து ஒரு சிபிஐ ஆபீசர், ஒரு ஆக்சிடென்ட்ல வந்து அவளுக்கு வந்து ரெண்டு கண்ணும் தெரியாம போச்சு, அந்த ஆக்சிடென்ட்ல தான் அவள் தம்பியும் வந்து இறந்துட்டான். ஆதினா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும், ஆதியோட வாய்ஸும் உன்னோட வாய்ஸும் ஒரே மாதிரி இருக்கும், அதனாலதான் அவளுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிச்சு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க வந்து துர்கா கொடுத்த அந்த ஈசி சென்சார் வந்து அங்கதான் இருக்கு. அதை பார்த்துட்டு என்ன இது அப்படின்னு சொல்லி கௌதம் கேட்கறான். இது துர்காக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்தேன், ஆனா வந்து அவ எடுத்துட்டு போகல வேணாம்னு சொல்லிட்டா அப்படின்னு சொல்றாங்க. அவங்க கௌதம் கிட்ட பேசி முடிச்சுட்டு, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் வெளியே போறேன், நீங்க பத்திரமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. துர்கா வந்து வெளியே தனியாக உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ கௌதம் வந்து அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கான், நீங்க என்ன வந்து உங்க தம்பியா நினைச்சுக்கோங்க, இனிமே நீங்க என்ன கௌதம்னு கூப்பிட வேணாம், ஆதினே கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அவங்க பேசி முடிச்சுட்டு சரி டைம் ஆச்சு தூங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தூங்க போயிடுறாங்க. துர்காவும் கௌதமும் அங்கே உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது மணிகண்டனுடைய ஃபோன்ல இருந்து அந்த சைக்கோ கில்லர் வந்து கௌதமுக்கு மெசேஜ் பண்ணுவான். எங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்பான். ஆசிரமத்தில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கௌதமும் லொக்கேஷனையும் ஷேர் பண்ணிடுவான். இவங்க தூங்க போனதுக்கு அப்புறமா அந்த சைக்கோ கில்லர் வந்து அந்த இடத்துக்கு வரான். துர்காவும் அப்பதான் தூங்க போறாங்க. அவங்களுக்கு வந்து டிவி வேல்யூம் வந்து அதிகமா சவுண்ட் கேக்குது. கௌதம் டிவி வால்யூமை கம்மி பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா டிவி வேல்யூம் கம்மியாகவே இல்லை, அப்படியேதான் இருந்துச்சு. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கீழே பாக்கலாம்னு சொல்லிட்டு வராங்க. அப்போ அங்க வந்து அந்த சைக்கோ கில்லர் வந்து இவங்களை அட்டாக் பண்றான். அவனை பார்த்த உடனேயும் கௌதமும் வந்துட்டு அவந்தாக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவனை அடிக்க போறான். ஆனா அந்த சைக்கோ கில்லர் வந்து கௌதம் அடிச்சு கீழே தள்ளி விட்டுறான். மாடிக்கெல்லாம் போய் துர்கா எங்க இருக்கா அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்கான். அப்ப துர்கா என்ன பண்றானா, சுவிட்ச் பாக்ஸ்ல இருக்கிற ஹோலுக்குள்ள வந்து சிசரை வச்சுட்டு அதுக்குள்ள தண்ணி ஊத்தி விடுறா. கரண்ட் ஆஃப் ஆயிடுது, பீஸ் போயிடுது. இருட்டுல வந்து அவனால துர்கா எங்க இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கவே முடியல. அந்த சைக்கோ கில்லர் அவன் வச்சிருந்த லைட்டரை வச்சுட்டு அவன் எங்க இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தேடி வந்துட்டே இருக்கான். போலீஸும் ஒரு சைடு அவனோட வீட்டில் போய் தேடிட்டு இருக்காங்க, அந்த பொண்ணுங்கெல்லாம் எங்கேயாவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே வந்து வித்தியாசமாக ஒரு டோர் தெரியுது. அந்த டோரை ஓப்பன் பண்ணால் அதுக்குள்ளே ஒரு ரூம் இருக்குது. அந்த ரூமில் தான் அந்த பொண்ணுங்களெல்லாம் கடத்தி வச்சிருக்கான். போலீஸ் வந்து அந்த பொண்ணுங்களெல்லாம் கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. துர்கா அவனை ஒரு ரூம்குள்ளே வச்சு லாக் பண்ணிவிட்டு கீழே வராங்க. துர்கா அவனை ஒரு ரூமில் வச்சு லாக் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டு கௌதம் இருக்கானான்னு சொல்லிட்டு கௌதம் கௌதம்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டே இருக்காங்க. கடைசியாக கௌதம் எங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு கௌதம் கௌதம்னு சொல்லிட்டு அவனை கூப்பிடுறாங்க. ஆனால் கௌதம் வந்து மயங்கியே தான் கீழே கிடக்குறான், எழுந்திருக்கவே இல்லை. அந்த சைக்கோ கில்லர் அடைச்சி வச்சிருந்த அந்த ரூமை வந்து உடச்சிட்டு வெளியே வந்துடுறான். அவன் திரும்ப வந்து துர்காவை அட்டாக் பண்ண வரான். அந்த டைமில் கரெக்டாக வந்து கௌதம் எழுந்திரிச்சு வந்துடுறான். ஆனால் கௌதம் அடிச்சு கீழே தள்ளி விட்டுட்டு திரும்ப வந்து துர்காவை தேடுறதுக்கு அவன் போயிடுறான். அப்போ துர்கா என்ன பண்ணுறான்னா, அங்கிருந்து மண்ணெண்ணெய் கேனை எடுத்து அவன் மேலே ஊற்றி விட்டுறா. அங்கேருந்து தீப்பெட்டியும் எடுத்து வச்சுட்டு நான் உனக்கு கொன்றுவேன், ஃப்ரண்ட் டோரோட கீயே வந்து என்கிட்ட தூக்கி போடு அப்படின்னு சொல்றா. இவனை வந்து தூக்கி போட்டுடுறான். அதுக்குள்ளே அவன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுக்குள்ளே திரும்ப அவன் வந்து இவளை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்போ துர்கா என்ன பண்ணுறான்னா, அவள் கையில் வச்சிருந்த தீக்குச்சியை பற்றி அவன் மேலே தூக்கி போட்டுறா. அவன் பாடி ஃபுல்லாக தீ பிடிச்சிக்குது. அவள் அங்கிருந்து ஓடி வந்துடுறா. வாக்க அங்கிருந்து போயிடலான்னு சொல்லிட்டு கௌதம் துர்காவை கூப்பிட்டுட்டு வெளியே வந்துடுறான். ஆனால் அவன் திரும்ப வந்து துர்காவையும் கௌதமையும் அட்டாக் பண்ணிடுறான். துர்கா மயங்கி கீழே விழுந்து கிடக்குறா. அப்போ ஆதிக்கு ஆக்சிடென்ட் ஆனது, அவன் நாயை வந்து இவன் கொன்னது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவளுக்கு வந்து ரிப்பீட்டடாக ஞாபகம் வந்துட்டே இருக்கு. துர்கா என்ன பண்ணுறான்னா, எந்திரிச்சு போய் அவளுடைய சென்சாரை வந்து கையில் வச்சுட்டு ஒரு இடத்துல போய் நின்றுக்கிறா. அந்த சைக்கோ கில்லர் வந்து இவன் அந்த இடத்துல இருக்கிறத பார்த்துட்டு அவளை கொல்றதுக்காக அங்கே போகிறான். அவன் துர்கா பக்கத்தில் போன உன்னையுமே வந்து துர்கா அவன் கையில் இருந்த கல்லால் அவனை போட்டு அடி அடின்னு அடிச்சிடுறா. அப்போ கௌதம் எந்திரிச்சு வந்து, அக்கா அவன் செத்துட்டாக்கா விடுக்கா அப்படின்னு சொல்கிறான். அந்த டைமில் போலீஸும் வந்து அங்கே வந்துடுறாங்க. துர்காவை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. அவளுக்கு வந்து ஐ ஆப்ரேஷனும் சக்ஸஸாக பண்ணி முடிச்சிடுறாங்க.
எஸ் ஏ மணிகண்டனுடைய கண்ணை தான் வந்து துர்காவுக்கு வச்சிருப்பாங்க. அவர் சாகிறதுக்கு முன்னாடி அவருடைய ரெக்கார்டர் பெண்ணில் வந்துட்டு அவருடைய கண்ணை வந்து துர்காவுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இறந்துருப்பாரு. அவர் இறந்துட்டாலும் எவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணியிருக்காரு, அவர் சொல்லிட்டே இருப்பாரு டிபார்ட்மெண்ட் விட்டு வெளியே போறதுக்குள்ள எல்லாருமே வந்து அவருக்கு சல்யூட் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம எல்லாருமே அவருக்கு சல்யூட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க எல்லாருமே அவருடைய போட்டோக்கு சல்யூட் பண்றாங்க. துர்கா காப்பாத்தின பொண்ணுங்கள்லாம் அங்கே வராங்க, துர்காவுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்றாங்க. துர்காவோட ஹையர் ஆஃபீஸர் வந்து துர்கா கிட்டே கேட்குறாங்க, நாளைக்கே ஒர்க்கில் ஜாயின் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஆல்ரெடி ஜாயின் பண்ணிட்டேன் சார் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்க. அதோட படம் முடிஞ்சிருது. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போட்டு அடுத்தடுத்த வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.